ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மிஷனரிஸ் வித் மிஷனரிஸ் இந்த இரண்டாம் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காணொலியின் மூலமாய் திரும்பவும் உங்களோடு கூட இந்திய தேசத்திலே வாழ்ந்த சில தரிசன தலைவர்களை குறித்து பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம்முடைய தென் மாவட்டத்திலே, விசேஷமாய் தமிழ்நாட்டிலே தென் மாவட்டத்திலே கன்னியாகுமரி என்கிற பகுதியிலே ஊழியம் செய்த அருமையான அருட்பணியாளர் மிஷனரியை குறித்து நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, வில்லியம் துபியாஸ் ரிங்கல்தோபே என்கிற அருமையான இளம் வாலிபர், 5 அடி 9 அங்குலம் கொண்ட, விசேஷமா கண்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நீல நிற கண்கள், இப்படி ஒரு அழகான கவர்ச்சியான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞர். அவர் பிறந்தது ஆகஸ்ட் 8 தேதி 1770 போலந்து தேசத்திலே பிறந்தவர். போலந்து தேசத்திலே பிறந்த அவர் 5 நாட்களில் அவருடைய குடும்பத்தில், ஏன்னா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை கிட்டத்தட்ட சார்ந்தவர் என்பதனால, 5 நாட்களில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. 18 வயதில் கால்நடையாய் பிரயாணப்பட்டு அநேக வாலிபர்கள் சென்றார்கள். அதில் ஒருவர் தான் இந்த வில்லியம் துபியாஸ் ரிங்கல்தோபே. 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், இளம் வாலிபன். அவன் ஒவ்வொரு ஊரா நடமையிலும், ஏன்னா இந்நாட்கள் நமக்கு பஸ் இருக்கு, பிளைட் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, அந்நாட்கள் அதெல்லாம் கிடையாது. அதனால அவர்கள் நடைப்பயணமாய் ஒரு கூட்டம் வாலிபர்களாய் சேர்ந்து போகிறாங்க. அந்த சமயத்துல அநேக ஜனங்களை சந்திக்கிறார், அநேக ஊழியர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, நானும் தேவனுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும், நானும் தேவனுக்காய் மிஷினரி பணியை நான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட திரும்ப வீட்டிற்கு வருகிறார். 1796 மிஷினரியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1796 பின்பு லண்டன் மிஷன் சொசைட்டியின் மூலமாய், LMS என்கிற அந்த ஊழியத்தின் மூலமாய், 1803 இந்திய தேசத்திற்குள்ள காலடி வைத்தார். அந்நாட்கள் தென் தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலாவது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் என்று அருமையான ஐயா ஒருவர் இருந்தார். நாகர்கோவில் இந்த சைட்ல போனீங்கன்னா நிறைய பெயரை இந்த பெயர் தான் வைத்திருப்பாங்க. வேதமாணிக்கம், மகாராசன் வேதமாணிக்கம், அவர் தான் முத முதல்ல இவர் மிஷினரிக்காய் இந்திய தேசத்திற்குள்ள வந்திருக்கிறார், தரங்கம்பாடியில வந்து இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்த அழைப்பின் பேர்ல அவர் வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே அவரை நேரடியாய் போய் தரங்கம்பாடியிலிருந்து அவரை கூட்டி கொண்டு தன்னுடைய சொந்த இடமாகிய மயிலாடி, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து சரியா 10 கிலோமீட்டர், நாகர்கோவிலிருந்தும் சரியா 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த மயிலாடி என்கிற அந்த கிராமத்திற்குள்ள முதல் முதலாய் அவரை கொண்டு வருகிறார். அந்த இளம் வாலிபன் பார்க்க ஒரு கவர்ச்சியான முகம், இளம் வாலிபனாய் அந்த இடத்துல நுழையிறாரு. நுழையும் போது முத முத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாரு. அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். மெது மெதுவா எப்படிப்பட்ட ஊழியம் என்று சொன்னால், முதலாவது பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பள்ளிகள், அநாத இல்லங்கள், வேலை வாய்ப்புக்கு பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஆண்டவருடைய அருட்பணியும் செய்ய ஆரம்பித்தார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கேயோ பிறந்த போலந்த தேசத்துல பிறந்த ஒரு வாலிபன் இந்திய தேசத்துல வந்து, விசேஷமாய் தமிழகத்துல வந்து, சவுத் இந்தியால வந்து இப்படி ஊழியம் செய்து அவர் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். அப்போ அவர் தரையிறங்கின பின்பு நான் சொன்னது போல வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் மயிலாடிக்கு கூட்டிட்டு வந்து April 25, 1806 அவர் சரியா மயிலாடிக்கு வருகிறாரு. மயிலாடிக்கு வந்து முத முத ஆராதனை நடத்துறாரு. அது அந்த சமயங்கள்ல சபைகள் அதிகம் கிடையாது. இந்த பகுதியில முதல் ஆராதனை வேதமாணிக்கம் அவருடைய வீட்டிலேயே, வேதமாணிக்கம் ஐயா அவருடைய வீட்டிலேயே நடந்தது. 40 பேர் கலந்து கொண்டதுதான் முதலாவது ஆராதனை அந்த இடத்துல, அந்த கிராமத்திலும் சரி அதை சுற்று வட்டாரங்களும் 40 பேர் கலந்து கொண்டாங்க. அப்படிதான் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சமயத்துல அவர்கள் யோசனை பண்ணினாங்க, நமக்கென்று ஒரு சொந்த சபை இருந்தா நலமா இருக்குமே, சொந்த சர்ச் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி
அந்நாட்கள் அந்த பகுதியில் இருந்த திவான் வேலுத்தம்பி என்கிற இடத்துல போய் சொல்லுகிறாங்க, எங்களுக்கு ஒரு சபையை கட்டணும், அதற்கு நீங்க பர்மிட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் பர்மிஷன் கொடுக்கல. ஆனா அநேக பாடுகள் பட்டு முதலாவது சபை மயிலாடியில ஆரம்பிக்கப்பட்டது. இப்படியாய் அவருடைய ஊழிய பிரயாணம் தொடங்கினது. அவர் 1809 நிறைய சபைகள் ஒவ்வொன்றாய் வளர ஆரம்பிச்சது. அப்போதான் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் மயிலாடி நான் ஏற்கனவே சொன்னது போல கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் சரியா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த மயிலாடியில முதல் சபை. அதை தொடர்ந்து தென் தாமரை குளத்துல, அதாவது தென்க தாமரை குளம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியிலிருந்து சரியா 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதை தொடர்ந்து புத்தளம், அதை தொடர்ந்து கோவில் விளை ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி. அதற்கு புண்பதாய் சியோன்புரம், பேரின்பபுரம், அனந்த நாடார் குடி. இப்படி இந்த பேரின்புரம் பாத்தீங்கன்னா நாகர்கோயில் இருந்து 6 கிலோமீட்டர், அதே போல அனந்த நாடார் குடி பாத்தீங்கன்னு சொன்னா நாகர்கோயில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர். இதெல்லாம் சபை அவர் நிரூபண இடங்கள். அங்க ஊழியத்தை வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். அவரை ஆரம்ப காலகட்டத்துல ஊழியத்துக்கு போகும்போது சரியான உணவு கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ஒரு இளைஞனா இந்திய தேசத்துக்குள்ள வந்து ஒரு இந்த பண ஓலை, இந்த ஓலையினால செய்யப்பட்ட ஒரு தொப்பியை தலை மேல வச்சுட்டு அவர் ஊழியத்துக்கு போவாராம். அப்போ நான் சிறுவனா இருக்கும்போது எங்க பாட்டி ஒரு பாடலை பாடுவாங்க, வந்தார் ரிங்கல் தோவே ஆரல்வாய் மொழி சத்திரத்தில் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஆரல்வாய் மொழி சத்திரத்துல வந்து திரும்ப மயிலாடிக்கு வந்து இப்படி ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்கள்ல அநேக வேதனைகள், அநேக நிந்தைகள், நிறைய அவமானங்கள். இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஊர்கள் ரொம்ப கம்மி தான். ஒரு சில கிராமங்கள் தான் இன்னைக்கு இயேசுவை பற்றி தெரியாத கிராமங்கள். ஆனா அந்நாட்கள்ல இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்படிதான் மொத்த இடங்கள் இருக்கு. அந்த சமயத்துலதான் வந்து இந்த சுவிசேஷ பணியை ஆரம்பிச்சாரு. அப்போ போற இடங்கள்லாம் உணவு கிடையாது. அவர் தொப்பியை கலத்தி அந்த தொப்பியில கஞ்ச வாங்கி குடிப்பாரா, அந்த தொப்பியை கலத்தி கூழ் கிடைக்கிற கூழை வாங்கி குடிச்சு இப்படிதான் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. சொகுசான வாழ்க்கை கிடையாது, சொகுசான வாகனங்கள் கிடையாது. வாகனம் இல்லாம எல்லா இடத்துலயும் நடந்து போய் ஊழியம் செஞ்சவர். நல்ல கவனிங்க, போலாண்டு தேசத்தை சேர்ந்த அவரு நல்ல லக்ஷரியா வாழ்ந்திருப்பாரு. ஆனா இந்திய தேசத்துக்குள்ள வந்து அவ்வளவு நிந்த, அவ்வளவு அவமானம், சாப்பாட்டு கூட நிறைய சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு இடமா தேடி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் தெருவுக்கு 5 ஹோட்டல்ஸ் இருக்கு. ஆனா இந்த நாட்கள் அதெல்லாம் கிடையாது. ஸ்விக்கி கிடையாது, ஜொமேட்டோ கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவர்கள் உணவுங்கும் போது யாருக்கிட்டையாவது போய் நிக்கதான் செய்யணும் பசிங்கும் போது. ஆனா அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சு ஆரம்பிச்ச ஊழியம் தான் அவருடைய மிஷனரி பணி. அப்போ நாட்கள் கடந்து போனது. 1806 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1806 இருந்து 1809 நிறைய பாஸ்டர்ஸ், பாளையங்கோட்டையை சேர்ந்த நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பியிருந்தாங்க. அவர்கள்லாம் அடிக்கடி இந்த ரிங்கதோபிய ஐயர பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரையும் வருகிறவர்களை அவர் ரிசீவ் பண்றதுக்காக இந்த கோழிக்கூட்டு பொத்தைன்னு சொல்லுவாங்க என்கிற இடம் ஒண்ணு சரியா மயிலாடியிலிருந்து கொஞ்சம் ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல கோழிக்கூட்டு பொத்தைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு இவர் தேடி போவார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அவர் கூப்பிட்டு அவர்களோட கூட ஜெபம் பண்ணி எடுத்து வருவார். அப்படி அந்த கோழிக்கூட்டு பொத்தையில இருக்கும் போது அவருக்கு குடிக்க தண்ணி கிடையாது. இது பெரிய சாட்சி, குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ அந்த மலையின் மேல கற்களுக்கு நடுவுல தேங்கி இருந்த தண்ணிய எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் கற்களுக்கு நடுவுல தேங்கி இருந்த தண்ணிய குடிக்க ஆரம்பிச்ச அந்த இடத்துல இருந்து நீரூற்று கிளம்பினது. இதுதான் ஆண்டவர் அவர் மூலமா செய்த அற்புதம். அவர் ஊழியத்தின் பாதையில கத்த நிறைய அற்புதங்களை செய்தாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிப்ரவரி 25 1810 ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தாரு. அப்போ நிறைய குட்டி பிள்ளைங்களாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு குட்டி பிள்ளை கீழே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குட்டி பிள்ளைய தூக்கி தன்னுடைய மடியின் மேல உட்கார வச்சு அவர் பேசிட்டே இருந்தாரு, வசனத்தை சொல்லிட்டே இருந்தாரு. சொன்ன வேளையில அவர் திரும்ப அந்த குட்டி பையனை கீழே இறக்கி விட்டாரு. அந்த குட்டி பையன் நடந்து போயிட்டே இருந்தான். இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா அந்த குட்டி பையன்
உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குட்டி பையன், அவர் மடியில உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குட்டி பையன் பிறந்ததுல இருந்து நடக்க முடியாத ஒரு முடவனாக இருந்தான். இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. முடவனாக இருந்த அவன் அவரை தொடையில தூக்கி வச்சு அவர் கீழே இறக்கி விட்ட மாத்திரத்துல அவன் நடந்து போனான். அது அந்த நாட்கள்ல பெரிய அற்புதமா அந்த சுற்று வட்டாரங்கள் முழுவதுமாய் பேசப்பட்டது. திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 1813 இந்த மயிலாடி என்ன அந்த மாவட்டங்களை சுற்றில உள்ள அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றில உள்ள எல்லா இடங்களும் மகா பெரிய பஞ்சம் உண்டானது. அங்க சரியான விளைச்சல் கிடையாது, மழை கிடையாது, ஒண்ணுமே இல்லை, பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச நாட்கள்ல தான் ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாராம். வெளியில வந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேரா நீட்டி ஆண்டவரே மழையை அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு திரும்ப உள்ள போனாரு. உள்ள போன மாத்திரத்துல மழை பெய்ததுதான். அப்ப அந்த கூட்ட ஜனங்கள் அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த பஞ்ச நாட்களிலும் கர்த்தர் மழை இல்லாத நேரத்திலையும் அவரை கொண்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை அனுப்பினார். பாத்துங்க எவ்வளவு பெரிய மிஷினரி பணி. இன்னைக்கு என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஊழியத்தின் பாதையில நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், நம்ம இயேசுவால எல்லாம் முடியும். அந்நாட்கள்ல அநேக இடத்துல விசுவாசத்தை விதைத்து கொண்டு வந்தார். அப்படி இருந்து அவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஊழிய பணியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் கட்டின சபைகள் எல்லாம் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் கட்டி இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் மூலமா எத்தனையோ 1000,000,000 பிள்ளைகள் படிப்பை பெற்றிருக்கிறாங்க. காரணம் அன்னைக்கு போலந்து தேசத்துல இருந்து வந்த ஒரு மிஷினரி. இன்னைக்கு போலந்து தேசத்துல இருந்து வந்த அந்த மிஷினரியினால அந்த பகுதி முழுவதும் படிப்பறிவு இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற அளவுக்கு, பகுத்தறிவை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் படிப்பை கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட மிஷினரிகள் இந்த தேசத்துக்குள்ள வந்தாங்க. 1816 மயிலாடியிலிருந்து ரிங்கல்தோபே அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு நேராய் பயணப்பட்டார். காரணம் என்னன்னு சொன்னா அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமா அவர் தன்னுடைய தான் இருந்த அந்த மயிலாடியிலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கொள்ளத்திலிருந்து சென்னைக்கு வழியாய் வருகிற ஒரு கப்பலில் பிரயாணப்பட தன்னுடைய பயணத்தை தொடங்க நினைத்தார். அப்படி பயணத்தை தொடங்க நினைச்சவர் மணக்குடி என்கிற இடத்துக்கிட்ட வரும்போது அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா தம் மயிலாடியில் தான் இருந்த வீட்டில் ஒரு கணக்கு எழுதி வச்சிருந்தார். என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருந்த நிறைய பேருக்கு அவர் கடன் கொடுத்திருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருந்தாரு. அந்த கடன்கள் எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லி தன்னுடைய செவ்ச்சில எழுதி வச்சிருந்தாரு. இப்போ ஒரு உதாரணம், அந்தோணிங்கிறவர் இருக்கிறான்னா அந்தோணி இவ்வளவு தொகை எனக்கு தரணும் அப்படிங்கிற அந்த தொகையை எழுதி அந்த செவ்ச்சில நிறைய கணக்குகளை எழுதி வைத்திருந்தாரு. இவரை பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது தான் இந்த ஞாபகம் வருது. மணக்குடிக்கிட்ட போகும்போது தான் இந்த ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம நிறைய பேர் கடன் கொடுக்க வேண்டியதை எழுதி வச்சிருக்கோமே, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவர் கூட பேசினதுனால திரும்ப வந்தாரு. திரும்ப வந்து தன்னுடைய செவத்துல இருந்த எல்லா கணக்கையும் கிறுக்கி போட்டு திரும்ப பிரயாணத்தை தொடங்கினார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த தேசத்துல எனக்கு கடன் பட்டவங்க ஒருத்தனும் இருக்கக்கூடாது. இயேசுவே எல்லாத்தையும் மன்னிச்ச தேவன், அவர் கடன்களை மன்னிக்கிறது போல அப்படின்னு வசனம்லாம் நம்ம வாசிக்கிறோமே, அதே போல நம்ம கடன்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்ததோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப பிரயாணப்பட்டாரு. பிரயாணப்பட்டு போனவரு சென்னைக்கு திரும்பினாரு. சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து இலங்கைக்கு போகிற கப்பலில் பிரயாணம் பண்ணாரு. இலங்கையிலிருந்து மலாக்காவுக்கு போறாரு. மலாக்கா மலேசிய தேசத்துல உள்ள ஒரு சிட்டி, ஒரு டவுன். அந்த இடத்துக்கு போறாரு, மலாக்கா என்கிற இடத்துக்கு. மலாக்காவில இருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போகிற கப்பலில் பிரயாணப்படுகிறார். அதுக்கு போவதற்கு முன்புதாய் 1816 செப்டம்பர் 24 மலாக்காவிலிருந்து தன்னுடைய சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல அவர் சொல்லியிருக்கிறது, ஐ எம் எ பாரசைட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஒட்டுணியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த உலகத்துல, நான் யாராவது எனக்கு உதவி செய்தாதான் என்னால இனி என்னுடைய வேலைகளை செய்ய முடியும். அப்போ
கிட்டத்தட்ட நான் ஒரு ஒட்டுண்ணிய போல வாழ்ந்துட்டு இருக்கேன், உதவி அற்றவனா இருக்கிறேன், என்னுடைய முதிர் வயது எனக்கு சரியா தெரியுது, அதனால என்னுடைய சகோதரனாகிய அதாவது நம்முடைய சகோதரனாகிய ஏர்னஸ்ட் என்கிற நம்முடைய சகோதரனை இந்த தேசத்துல வந்து இந்த பணியை செய்யும்படி நான் அழைத்தேன், ஆனா அவர் விருப்பப்படலை, அவர் வரலன்னு சொல்லி அந்த கடிதத்துல எழுதி வச்சுட்டு அவர் பயணத்தை மேற்கொண்டார். அவர் பயணத்தை மேற்கொண்டு திரும்ப ஒரு கடிதத்தை எழுதினாரு. ஜோசப் காக்சன், அதாவது அந்த நாட்கள்ல அங்க எல்எம்எஸ்ல லண்டன்ல எல்எம்எஸ்ல ட்ரெஷராக இருந்த அவருக்கு ஒரு கடிதம், நான் தேசத்தை நோக்கி வருகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி மலாக்காவிலிருந்து பட்டாவியா என்கிற இடத்திற்கு பிரயாணப்படுகிறார். 27 செப்டம்பர் 1816 அவர் பிரயாணப்பட்டு போகையில 27 அதாவது லெட்டர் எழுதி 3 நாட்கள் கிட்ட ஒரு 3 நாட்கள் தான் அவர் அந்த கடிதத்தை எழுதின 3rd நாள் அவர் பிரயாணப்பட்டு கப்பலில் போயிட்டு இருக்கும் போது மரணத்தை கண்டார். நிறைய பேர் அதை எப்படி அவர் மரணத்தை கண்டாரு, அவர் உடல்நிலை சரியில்லாம அந்த கப்பலிலே மறித்து போனாராம். ஏனென்று சொன்னால் அந்த கப்பலில் டெய்லி டைரின்னு சொல்லி எல்லா கப்பல்களும் இருக்கும், அந்த டெய்லி டைரியில குறிப்பிட்டு இருக்கு, குறிப்பிட்ட ஒரு மனிதன் இன்றைய தினத்தில் இறந்து போனார், அவரை நாங்கள் கடலில் அடக்கம் செய்தோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கு. இப்படியாய் பெரிய ஒரு மிஷினரி பயணத்தை தொடங்கிய அந்த ஒரு இளைஞன் வில்லியம் தொபியாஸ் ரிங்கல்தோவே இந்திய தேசத்திற்கு வந்த அவர் கடினமாயிருந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்த அவர் கர்த்தருடைய பாதத்துல போய் சேர்ந்தார். அவருடைய மரணம் நிறைய பேருக்கு நினைச்சிருப்பாங்க கடல்ல இறந்து போயிட்டார, ஆனா அவர் மரணம் உலக பிரகாரமா இருந்திருக்கலாம், ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. இன்றைய தினத்துல சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்திய தேசம் இப்படிப்பட்ட மிஷினரிகளை பார்த்து கொண்டிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் ஆகிறது இந்த மிஷினரி பணிகள் ஆனது இந்திய தேசத்துல இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்திய தேசத்துல ரிங்கல்தோவை போன்ற ஊழியக்காரர்கள் இந்திய தேசத்துக்குள்ள வந்து அவர்கள் நிறைய கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இப்படி சோசியல் ஒர்க்லாம் பண்ணி செய்த ஊழியங்கள் இன்றைய தினத்துல அழிந்து கொண்டு போகிறது. ஏனென்று சொன்னா வாலிபர்கள் இந்திய தேசத்துல எழும்புகிறதில்லை. ஒரு வேதமாணிக்கம் ஐயாவை போல ஒரு ரிங்கல்தோபே ஐயரை போல இன்னைக்கு வாலிபர்கள் இல்லை, அதுதான் ஒரு பெரிய குறை. அதனால கர்த்தர் இந்த வாலிபன் மூலமாய் இந்த 18 வயது உள்ள வாலிபனோடு ஆண்டவர் பேசி மிஷினரி பணிக்காய் இந்தியாவுக்கு போலந்து தேசத்துல கொண்டு வந்த அந்த வில்லியம் தொபியா சிங்கல் தொபி மூலமாய் உங்களோட கூட பேசுகிற காரியம் நீங்க ஆண்டவருக்கு வேணும். நீங்க வேலை செய்யலாம், நீங்க என்ன காரியங்களாலும் பண்ணலாம், ஆனா ஒரே ஒரு காரியம் நீங்க இயேசுக்காக ஏதாவது செய்யணும், அது கர்த்தர் உங்க மேல கொடுத்திருக்கிற பெரிய கடமை. அதனால அந்த வாலிப தம்பி 18 வயசுல தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்தின் பாதையில அநேக நிந்தைகள் அவமானங்கள் உணவு இல்லாத சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி பெரிய ஊழியத்தை இந்தியால செஞ்சு இன்னைக்கு 1000 பிள்ளைகளுக்கு 1000 குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார் என்று சொன்னா ஏன் உங்களால முடியாது? இன்னைக்கு உங்களுடைய ஆரம்பங்கள் அற்பமாய் இருக்கலாம், கர்த்தர் சம்பூரணமாய் அதை மாற்ற பண்ணுவார். இன்னைக்கு வில்லியம் தொபியாஸ் ரிங்கல்தோபே போன்று அநேக ஊழியர்கள் இந்தியாவிற்கு தேவை. ஜெபிப்போம், தொடர்ந்து மிஷினரி பணிக்காய் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து மிஷினரி பணிகளுக்கு நேராய் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.